ஹலோ எவ்ரிபடி, திஸ் இஸ் பாலாஜி ஆர் யுவர் சிஎஸ் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் எது அப்படின்னம்னா, ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். லிஸ்ட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா, பைத்தானில் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு மூணு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறதுனுடைய சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ரேஞ்சு இந்த பராந்தசிஸ்குள்ளார ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிற இந்த மூணு வேல்யூஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவும் கொடுக்கலின்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு ஜீரோவில் வந்து பிகின் ஆகிடும். ஸோ எண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னம்னா, அப்பர் லிமிட். நீங்கள் கொடுக்குறதுனுடைய எதில் எந்த இடத்துல நீங்கள் அந்த ரேஞ்ச் ஸ்டாப் பண்ணணும்னு இருக்கீங்களோ அந்த அப்பர் லிமிட் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? எண்டிங் வேல்யூ அப்பர் லிமிட் வந்து இல்லைன்னா -1 வரைக்கும் இது ஓடும். ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறது இது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். நீங்கள் கொடுக்கல அப்படின்னம்னா, ரெகுலர் இன்டர்வல்ஸ் வந்துட்டு எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலின்னா 1-1 இன்க்ரிமெண்ட் ஆகும். நீங்கள் கொடுக்குறதா இருந்ததுன்னா அந்த வேல்யூஸை நீங்கள் ஸ்டெப் வேல்யூவை, கவுண்ட் வேல்யூவை கொடுத்துக்கலாம், சரிங்களா? மூணு இந்த பேராமீட்டர்ஸை நீங்கள் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணி ஆகணும், சரிங்களா? மூணு ஆர்குமெண்ட்ஸு, சரி, ஓகே. இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படிங்கிற இந்த லூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் அப்படிங்கிறது இந்த லூப்பினோட வேரியபிள். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். 1 ஸ்டார்ட் வேல்யூ, 11 அப்படிங்கிறது ஸ்டாப் வேல்யூ. 1 11 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கோம். தட் மீன்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள். 1, 2, 3, 4, 10 ஸ்டாப் வேல்யூங்கும்போது இதோட பெருசாக போகும்போது ஸ்டாப் ஆகிரும். ஈக்குவல் வரும்போது என்ன எடுதுன்னா வெளியே வந்துடுது, சரிங்களா? ஸோ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல. அப்போ கொடுக்கல அப்படிங்கும்போது ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இங்கே அதே போல் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்டார்ட் பண்ணணும், 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ 2+2 என்ன வரும்? 4. 4+2 6. 6+2 8. 8+2 10. ஸோ அதுக்கப்புறம் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, இதோட மோர் தென் வேல்யூ போயிடுது. அதனால் இதோட நம்ம நிறுத்திக்கிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன். அந்த இன் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த அதாவது இன் மீன்ஸ் என்னென்னா, 1 ஆரம்பிச்சு 11 இருக்கக்கூடியது அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் ஜெனரேட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை ஜெனரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜெனரேட் பண்ணுற வேல்யூவை லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்குறோம். க்ரியேட்டிங் எ லிஸ்ட் வித் அ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கும்போது நம்ம எதை யூஸ் பண்ணிக்க போகிறோம்? ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை லிஸ்ட்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுத்து அதை லிஸ்ட்டினுடைய எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட்டோட நேம் ஈக்குவல் டு லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ லிஸ்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா, டு க்ரியேட் அ லிஸ்ட் இன் அ பைத்தான். இது 1 கேட்கலாம், ஜஸ்ட் 1 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஈவன் லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேமாக கொடுத்துருக்காங்க, சாரி, லிஸ்ட்டோட நேமாக கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிசைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளார ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஸ்டார்டிங் வேல்யூ 2, என் வேல்யூ 11 கொடுத்துருக்கேன், இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2. அப்போ 2 என்ன ஆகும்னா 4, 6, 8. நம்ம பழசு பார்த்தோம் இல்லைங்களா, 2 வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிற வேல்யூஸ்லாம் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னம்னா, ஆட்டோமேட்டிக்காக ஈவன் லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னம்னா, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணியும் காட்டியிருக்காங்க. ஸோ அதே போல் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிளில் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது அதனுடைய ஸ்கொயர்ஸை வந்துட்டு ஆட் பண்ண சொல்கிறாங்க, லிஸ்ட்டில் வந்து ஜெனரேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். என்ன ஆகுது பாருங்க, ஸ்கொயர் அப்படிங்கும்போது 1 × 1 × 2 × 2 × 4 × 3 × 3 × 9, அதுதானே ஸ்கொயரு? 3 × 2 × 2 × 4 × 2 அப்படி எழுதுறது தானே? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னம்னா, லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். ஸோ சிம்பிளஸ்ட் வே ஆஃப் creating sequence of elements. ஸோ நம்ம ஏற்கனவே ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு எலமெண்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அதே தான் இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா,
லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இல்லாமல் எப்படி வந்துட்டு ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஜெனரேட் பண்ணுறாங்க பாருங்கள், ஃபாருங்கிறத யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு சின்டாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும், 3 மார்க்கில் கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற க்வெஸ்சன் இது. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 நேச்சுரல் நம்பர்ஸை எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ X^2 இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, டீட்டெயில்டு வெர்ஷனாக பார்த்த இதே ப்ரோக்ராம் தான் ஒரு சிங்கிள் லைனில் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த எலமெண்ட்ஸ் ஆட் ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக இங்கே பார்த்தோம், அதே லாஜிக் தான் இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா லிஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னம்னா காப்பி, கவுண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இண்டெக்ஸ், ரிவர்ஸ், ஷார்ட், மேக்ஸ், மின், சம் அப்படிங்கிற 7 ஃபங்க்ஷன் பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் 1 வேர்டில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் ஃபஸ்ட்டு காப்பி ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாங்களா. ஸோ ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணணும்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்க, வேறு ஒரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னம்னா அதுக்கு இந்த காப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ லிஸ்ட் எலமெண்ட்ஸை காப்பி பண்ணுறதுக்கு அடுத்தது கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் லிஸ்ட்டில் எத்தனை தடவை வருதுன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக, ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த லிஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ 12 அப்படிங்கிற எலமெண்ட் எத்தனை தடவை வருதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 தடவை வருது அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஸோ அதுக்கு தான் இந்த கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னம்னா இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் எங்கே வந்து அக்யூர் ஆகிருக்கு, அந்த லிஸ்ட்டில் எந்த இடத்துல வந்து அது வந்துட்டு ஆக்குப்பை ஆகிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னம்னா ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ரிவர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கக்கூடிய லிஸ்ட்னுடைய ரிவர்ஸ் எலமெண்ட்டை நம்ம பார்க்கணுமா இருந்ததுன்னா ரிவர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஆர்டரில் இருக்கிறது ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டிங். ஸோ இந்த ஷார்ட்டிங் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அசெண்டிங் ஆர்டரில், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஷார்ட் கொடுத்தீங்க அப்படின்னம்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும் சரிங்களா. இல்லை எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வரணுமா இருந்ததுன்னா ரிவர்ஸ் ஆஃப் ஏ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்க அப்படின்னம்னா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரை மாற்றுறதுக்கு நம்ம ரிவர்ஸ் அப்படிங்கிற இந்த கீயை என்ன பண்ணணும் அப்படின்னம்னா எனேபிள் பண்ணணும். இதை மறந்துடக்கூடாது. அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை, டிசெண்டிங் ஆர்டரை எனேபிள் பண்ணுறதா இருந்தால் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னம்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அசெண்டிங் பண்ணுறது அல்லது டிசெண்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரிஜினல் ஆர்டரை வந்து அது எப்போவுமே அஃபெக்ட் ஆகாது, ஜஸ்ட்டு அந்த டைமில் மட்டும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எலமெண்ட் ரிட்டர்ன், மின் அப்படிங்கிறது மினிமம் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிய ஒரு ஃபங்க்ஷன். சம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி அந்த சம் வேல்யூ மட்டும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா. ஸோ இதை ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் போடுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் பாலாஜி, டேக்